Will you knock on the door? ஏ மக்களே, காலையில இருந்தே டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க டி கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு. ஏமா மறைக்கவே தள்ளி போங்க. இப்போ மறைக்காத மக்கா சொல்லுங்க. ஏமா என்ன சொல்லணும்? எடி நாளைக்கு தீவாளி. இப்படி படுத்து கிடந்தா என்ன நிதி இருக்கும்? வீடெல்லாம் க்ளீன் பண்ணேண்டாமா? மாரி பலகாரம் சுடணும், முறுக்கு சுடட்டா மக்கா? அத கேக்கிறதுக்கா வந்தா? அத முதல்லயே சொல்லிருந்தா நாங்களே டிவி ஆஃப் பண்ணிருப்போமே. ஏமா முறுக்கெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எப்பவும் செய்யாத நம்ம வேற ஏதாவது வித்தியாசமா செய்யுங்க. வித்தியாசமாயா? வேற என்னது? அதிரசம் செய்யட்டா? சத்யா அதிரசமா? நான் அதுக்கு நம்பி மூஞ்ச பார்த்தேன். கரெக்ட்டா நீ என்ன பாக்க? யாமடி அதிரசம் செய்யட்டான்னு கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி கிடந்துச்சிருக்கீங்க? ஏமா அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போயா, போன வருஷம் அதிரசம் நீ ஒண்ணு செஞ்சல. அப்ப அதுக்கு என்ன சொன்னானே? நல்லா நம்பி இருந்தே. உங்க அப்பாக்கு எப்பவும் என்ன ஏதாவது குறை சொல்லிட்டே கிடக்கணும். அதனால சொன்னாரு. என்னமா சொன்னாரு? வாய திறந்து சொல்லுங்க. எதுக்கு நானே வாயில இன்னைக்கு அவளப்படுத்துதுக்கா? போங்கடி, வேணும்னா சுடியே, இல்லனா எனக்கு சந்தோஷம் தான், ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஏமா நீ சொல்லாண்டா, நான் சொல்லட்டா? அதிரச கொண்டு லாரி டயர் கடியில வச்சா கூட அது லாரி நின்றுன்னு சொன்னவல்லாம. தண்ணி கொஞ்சம் கூடிட்டு அதனால கட்டி ஆயிட்டு மாவு வேற நல்லா அதுல இருந்துச்சு டேஸ்ட். சரி ஏமா அதிரசம் வேண்டாம், முறுக்கு வேண்டாம், அதெல்லாம் வருஷ வருஷம் செஞ்சிட்டு இருக்கியே. இந்த தடவை பால்கோவா செஞ்சுட்டாங்க. பால்கோவாயா? இது அதெல்லாம் ஒரு பலகாரம் மாட்டி என்ன இருக்கும்? அன்னைக்கு இருந்து தும்பியே என்ன நல்லா சூடாவட்டு, போய் முறுக்கு புளிஞ்சு எடுத்துட்டு வந்துருவோம். உங்களை சேர்ந்து நாடகம் மாட்டி பாக்கணும்னா எனக்கு எல்லாம் பிடிக்காது. பிடிக்கலன்னா ஏதாவது படத்தை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து பாக்கணும். இது நல்லாயா இருக்கு, ஒரே வீட்டுக்குள்ள இருந்து போன நோண்டிக்கிட்டு டிவியை பாத்துக்கிட்டு. காலங்காக்கால எந்த சண்டைக்கு வராத பத்துக்க, பேசாம தானே இருக்கீனா? இருப்பியல்ல, கரண்ட் பணம் எவ்வளவு வருது தெரியுமா? 1000 2000 போடியா, யார் கேட்டதுக்கு? இவ்வளவு நாள் யார் கேட்டாலும் அவங்க கட்டுவாங்க. ஆமா வீட்லயே இருந்துடுங்க, மரத்துல பணம் காய்க்கும், எடுத்து எடுத்து போய் கட்டிக்கிடலாம். வாய் மூடிக்கிட்டு இருந்துக்க, காலையில என்ன கோவப்படுத்தி பாக்காத வசந்தி, நான் வேலைக்கு போனாலும் கரெக்டா வீட்டு செலவெல்லாம் செய்யதுன்னு செய்யும். எங்கயோ பலகாரம் சுடியாவுல நல்ல மணக்குது. யா நாய் மொந்தாலும் மொந்துட்டடக்கா. எங்கயோ பலகாரம் சுடியாவங்க நல்ல மணமா இருக்கு பாருங்க, முறுக்குன்னு நினைக்கே. தீவாளினா எல்லாரும் சுடுதல செய்வாங்க, இதுல என்ன இருக்குது? நீ ஏதாவது சுடு.
எல்லாரும் சுட்டா எனக்கு என்ன? இது ராணிக்க வீடு இல்லனா உமா வீட்ல இருந்து மழை வருது. என்ன ஒரு வார்த்தை சொல்லலையே. பக்கத்துல இருக்கனால எல்லாம் சொல்லிட்டு தான் செய்யணுமோ எங்க நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சும்மா பக்கத்து வீட்டுக்காரியில மட்டுமா எந்ததுனால நாங்க எல்லாரும் சேர்ந்து விடுவோம்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணலாம்ல நான் குலாப் ஜாம் செய்ய போறேங்க அங்க போய் சுட்டுட்டு வந்துருக்கீங்க யா நம்ம வீட்டுல எண்ணெய் இல்ல இல்லனா கேஸ் அடுப்பு இல்லையா எது கொண்டுட்டு அங்க ஓடணும் ஏ தூர போவியல விவரம் புரியாம நம்ம வீட்டுல கேஸ் இல்ல அடுப்பு இல்லனா எல்லாம் இருக்கதே செய்யுது ஆனா இது சுட்டு பறி கேஸ் வீணாய் போச்சு நம்ம இன்னொரு நாளைக்கு ஆயிடாதல இது கூட ஒரு நாள் வரும்ல கேஸ் அதுக்கு தான் பாக்கி சே என்ன பொம்பளம் தெரியுமா ஆ வசந்தி பொம்பளம் இத்தனை வருஷம் என் கூட இருந்திருக்காரு எந்த பொம்பளம் தெரியலையாம்ல எல்லா இடமும் நம்மள கியாவல படுத்தி விடுவோம்ல எங்க போயிட்டு வந்துறீன்னு ஜாலியா இருக்கு நானே என்ன கேஸ் எல்லாம் தீர்மே என்ன ஜெயன் பாத்துட்டு இருந்தேன் பலகாரம் எங்கேயோ சுடியாவ அதுலயே போட்டு பொரிச்சு எடுத்து வந்துட வேண்டியதான் இவ இவ உண்மையிலேயே இருக்கா இல்லனா இப்படி நடிச்சிட்டு அலையாளன்னு தெரிய மாட்டேக்க ஐயோ கியாவலமாயே இருக்காது போல ரணிகா முறுக்கச்சிட்டு இருக்கீயா ஆமா வசந்தி சுட்டுட்டு கொண்டு வரலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட இருந்து வாங்கிட்டு போறனே பரவாயில்லக்க நான் உமா வீட்டுக்கு போலான்னு அப்படியே வந்தேன் தெரிங்க அம்மாடி என்ன வசந்தி கையில மாவு வச்சிருக்கா இல்லக்க நான் குலாப் ஜாம் செய்யலான்னு பார்த்தேன் என் மாவு கேட்டுக்கிட்டே கிடக்கா அதான் உமா வீட்டுக்கு போய் செஞ்சுட்டு வந்துடலாம்னு பார்த்தேன் வழியில நீங்க சுட்டுட்டு இருந்தீங்களா இங்கே செஞ்சுட்டு போயிருட்டாக்கா ஆ சரி வசந்தி இதுல வந்து இரு நான் இப்ப சுட்டு முடிச்சிருவேன் இந்த ரெண்டு முறுக்கை எடுத்த உடனே மாறி குலாப் ஜாமா உருட்டி உள்ள போடுனே ஆ சரிக்கா அம்மா உங்க பிள்ளைகள் எனக்கு செய்வு உள்ளதான் இருக்கல வசந்தி தீபாவளிக்கு நிறைய படம் போடுவோம்ல புது புதுசா அதனால அதை விட்டு எந்திரிக்கவே மாட்டே கழுவ படம் பார்த்துக்கிட்டே கிடக்கா கழுவதுக்க அப்படியா சரி 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 இல்ல வந்தாந்தா சின்ன சின்ன உருண்டியா உருட்டி தரலாம்லக்க குலாப் ஜாமுக்கு உருட்டதானே நேராகும் அதனால நினைச்சேன் அவளோட வந்தா கொஞ்சம் சீக்கிரம் முடியுமே நான் கூப்பிட்டா வரமாட்டா அளவுத்துக்க நீ வந்தா லைசா போய் கூப்பிட்டு பாரு வந்தாலும் வருவாள் ஆ சரிக்கா போறேன் ரணிகா வாஜன பண்ணே முறுக்கு சுட்டிட்டு இருக்கேன் தெரிவுக்க எங்க வீடு வரல மனத்து ஊரே கமகமன்னு மணக்கு நீங்க முறுக்கு சுடியதுனால அதெல்லாம் ஓடி வந்தேன் உண்மைக்கே சின்ன பண்ணு இல்லக்க சும்மா வந்தேன் நேரமே போக மாட்டக்கா பிள்ளைகள் எங்க அம்மா வீட்லயே இருக்குது நம்ம வீட்டு பக்கமே வந்து எட்டி பார்க்க மாட்டேக்குது அதான் என்ன செய்யன்னு பாத்தனா அந்தலங்க வந்தேன் எப்படியும் பலகாரம் சுடுவியன்னு தெரியும் ரெண்டு சாப்பிட்டு போலாம் பத்தியலா நம்ம என்னத்தக்க போட்டு சுட்டுக்கிட்டு எங்க அம்மையை எல்லாம் செஞ்சிருவோம் பத்தியில நம்ம தனியா செஞ்சு யாரு சாப்பிட இதுக்கு பிள்ளைகளும் அங்கேயும் சாப்பிட்டுக்கிடும் நம்மளுக்கு அங்கிருந்து வந்துரும்ல ஆமா சின்ன பண்ணு உனக்கு என்ன ஒரே சாலிலா சரி இரு ரெண்டு முறுக்கு எடுத்து டேஸ்ட் பாரு கூட நிறைய முறுக்கு இருக்க சுட்டு முடிக்க புரியல ஆமா சின்ன பண்ணு இது கடையில முறுக்கு செய்யறதுக்குன்னு மாவு விக்குவில வாங்கி புளிஞ்சு போட்டா போதும்ல ரொம்ப ஈஸி தானே படபடன்னு செஞ்சுட்டே ஒரு அரை மணி நேரத்துல செஞ்சு முடிச்சாச்சு அது இருக்கட்டு இது என்ன இருக்கு அது வசந்தி வச்சிட்டு போயிருக்கா சின்ன பண்ணு குலாப் ஜாம் செய்ய போறாங்க உங்க வீட்லயே வச்சு செய்ய போவான் ஆமா உமா வீட்ல போய் செய்யலாம்னு எடுத்துட்டு போனலாம் அந்த அலைங்க வந்த உடனே என்ன பார்த்த உடனே இங்க நின்னுடா சரி எடுத்து செஞ்சுக்கேன்னு நானும் விட்டுட்டேன் என்ன பொம்பளைன்னு தெரிய மாட்டேக்க எப்ப எங்க இருந்து எதை புடுங்கலாம் உருவலானே இருக்கும் போல எதுக்கு உமா வீட்டுக்கு போகணும் என் வீட்டுல எண்ணெய் இல்லையா இல்லனா அடுப்பு இல்லையா எல்லாம் இருக்கதான செய்வு வீட்டுல இருந்து செஞ்சு தின்னா என்னையா உடிச்சின பொண்ணு கேட்ட போகுது கேட்டா கேக்கட்டுக்க ஒரு மனசாட்சி இல்லாத ஜென்மம் ஐயோ இவ வேற லிங்கம் வந்து நிக்கா இதா சொல்லுவானே என்ன சின்ன பொண்ணு முறுக்கு சாப்பிட வந்தியா என்னதாவது கேக்கணும்னா கேளுங்க தயவு செஞ்சு சிரிக்காதுங்கம்மா பயமா இருக்குது சரி சின்ன பொண்ணு சொல்லு முருகு தனியா வந்தா ஆமா இப்ப அதுக்கு என்ன இல்ல வாசில திங்கன்னா உடனே ஓடி வந்துருவல்ல அதான் கேட்டேன் நானாவது திங்கிறதுக்கு வந்தேன் ஒரு ஆளு வாசில இருந்து அடுப்பையும்ல தூக்கிறதுக்கு வந்திருக்குது உடு சின்ன பொண்ணு இதுல என்ன இருக்குது இப்படி கிடந்து சண்டை போடாதுங்க ஏக்க பிள்ளைகள கூப்பிட்டு பார்த்தேன் ஒண்ணு வர மாதிரி இல்லக்க நானே போட்டு செஞ்சிரியேன்ன சரி வசந்தி இந்த ரெண்டு முறுக்கை எடுத்த பிறகு நானும் குலாப் ஜாம் செய்யறதுக்கு வாரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரம் முடிச்சிடலாம் பத்தியா ஆ சரிக்கா எங்க ராணி அக்கா வீட்டுல போய் இத குடுத்துட்டு வாரேன்னு உமா நிறைய செஞ்ச மாதிரி இருந்து ராணி அக்கா வீட்டுக்கு மட்டுமா கொடுக்க போறா இல்லங்க சின்ன பொண்ணு வசந்தி அக்கா அவி வீட்டுக்கெல்லாம் குடுக்கணும் எல்லாம் ஒரே அடியா தூக்கிட்டு போக முடியாதுல்ல அதான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போறேன் அவிகளுக்கெல்லாம் எப்பவும் கொடுக்காதானே குடு அதுக்கு ஒண்ணும் இல்ல வியார பக்கத்துல இருக்க வீலுக்கும் குடுக்கலாம்ல சொத்த சொத்தல வியார பக்கத்துல இருக்க வீலா யாருங்க யாருன்னு கேட்டா நம்ம வீட்டு பக்கத்துல இவ மட்டும் தான் இருக்காவல வேற எத்தனை பேர் இருக்காவ ராமலட்சுமி கோமதி அவங்க வீட்டுக்கு எல்லாம் குடுக்கலாம்ல இவர் இப்படி பேச கூடிய ஆளு கிடையாத என்னதோ உள்குத்து வச்சுல பேசியும் புரிய மாட்டேங்க சரிங்க ராமலட்சுமிக்கும் கோமதிக்கும் கொடுத்துட்டு வரேன்னு அவ வீட்டு பக்கத்துல இருக்க வீலுக்கும் கூடி அவிய வீட்டு பக்கத்துலயா அது யாரு கீதாவதான் சொல்லியா இவன் இது புரியாம நம்ம இவ்வளவு நேரம் யாரு யாருன்னு கேட்டுட்டு இருந்தோம் ஆமா யாரு குடுக்கணும்னு இப்படி துள்ளிட்டு வர இப்ப என்ன சொன்னேன் பக்கத்துல இருக்க வீட்டுக்கெல்லாம் குடுந்தன சொன்னேன்
இப்போ உனக்கு கீதாக்கு குடுக்கணும் அப்படிதானே? அதுக்குன்னு சுத்தி வளைச்சலா பேசிய, நேரடியா சொல்ல வேண்டியதுதானே? நானு நின்னு முழிச்சிட்டு நிக்கேன். ஓ, கீதா இருக்க பத்தியா? ஐயன், அவளை மறந்தே போயிட்டேன். நீ தான் ஞாபகமே படுத்தியா? மறப்பா மறப்பா, நல்லா மறப்பா. நீ மறக்க கூடிய ஆளு தானே? உமா, ஏன் குதிரை கணச்சால கணக்க வந்துகிட்டு நம்ம கஷ்டப்பட்டு செய்யணுமா? அவளுக்கெல்லாம் கொண்டு கொடுக்கணுமா? ராணிக்க ஒரு வழிய பலகாரம் எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு பத்தியிலக்க? ஆமா, அடுத்தவே என்னையில வந்து வாசியில எல்லாம் சுட்டி எடுத்தாச்சுல, சந்தோஷமா தான் இருக்கும். சின்னபண்ணே, என்னது வாசி வாசி சொல்லிட்டு இருக்கா? அவையில ரேசன் கடையில கிடைச்ச பாமையில எண்ணெயில தான பொரிச்சிட்டு இருக்காவ? அது எவ்வளவு நாளை பெறுவு? ஒரு லிட்டர் 25 ரூபாய் தான், வேணும்னா தந்திரியே. ராணிக்க பாத்தியல, ரேசன் கடை என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சுக்க? இப்படிப்பட்ட அலுவலுக்கெல்லாம் கொடுத்துருக்க கூடாது. கொடுத்ததுக்கு ஒரு நன்றி இருக்குவா? வசந்தி, இது ஒண்ணு ரேசன் கடை என்ன இல்ல, ரேசன் கடை என்ன வாங்கினது எனக்கு இந்த மாசத்துக்குள்ள தீந்து போச்சு. இது குவாலிட்டி வின்னர், ரூபா கொடுத்து கடையில வாங்கிருக்கேன். ஆ, கேட்டுச்சா நாலு முடி? குவாலிட்டி வின்னரா? 180 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. பார்த்தேன் நெய்யெல்லாம் ஒரு கப்பு ஊத்த சொல்லியாவல, அதெல்லாம் செய்யல. நீ என்னையாக்கு இவ்வளவு செஞ்சா? நிறைய நெய் சேர்த்திருக்கணுமே. ஆமாக்க, ஆனா கனி ஆசைப்பட்டாலா? சரி, ஒரேடியா இதே செஞ்சிருவோம்னு செஞ்சேன். பிடிங்கக்க, நான் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு வரேன். அப்ப எங்களுக்கு எல்லாம் கிடையாதா? அப்படி இல்ல சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன் உனக்கு. அப்ப சரி. என்ன இழுவ, எங்க வீட்டு கொண்டு வரல? வாரங்க, இப்பந்தான் செஞ்சேன். சரி, ராணியக்காக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு மாறி உங்க வீட்டு கொண்டு வரலான் இருக்கேன். சரி சரி சரி, தந்தா சரி. உமா, பட்டாசுல வாங்கியாச்சா? ஆமா சின்ன பொண்ணு, நேற்று ராத்திரி இவ்வளோ வீட்டுக்கு வந்தாவல்ல, அப்ப ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காவ பத்துக்க. ராத்திரி ஆவட்டுன்னு வெடிப்போம். ராத்திரி எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரையல, அங்க முன்னாடி நிறைய இடம் இருக்குல்ல, அங்க நின்று வெடிக்கலாம். சின்ன பொண்ணு, என் பிள்ளையில வேணா கூட்டிட்டு போ. எனக்கெல்லாம் வெடிய கண்டாலே பயம், நாமளா 100 அடி தள்ளிதான் நிப்பேன். அதனால பிள்ளையில வேணா வரட்டு, நான் வரலமா? சும்மா எது வாங்கக்க, அங்க வந்து நின்னா நல்லா இருக்கும்ல, நம்ம பேசி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கலாம். சரி சரி, வாரு வாரு. சரி, இவ்வளவு நேரம் பண்டத்தெல்லாம் வெளியே வச்சுட்டு இருக்குது, வாங்க அவைய வீட்டுக்கு கொண்டு போவோம். யார் யாரு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வருவோம். ஆமாக்க, நான் போயிட்டு வரேன்னு. இனி ஒவ்வொரு வீடு வீடா கொடுக்கணும்லாக்க. சரி உமா, உள்ள அங்க பிள்ளைகள் டிவி பாத்துட்டு இருந்துச்சு, பிள்ளைகள் கையில குடுத்துட்டு வந்தேன். அம்மா எங்கன்னு கேட்டதுக்கு பின்னாடி இருக்கா வந்துச்சா, அவங்க பின்னாடியோட வந்தேன். அப்படியே லட்சுமி, நான் முறுக்கு சுட்டேன், கொண்டு போன வீட்டுக்கு பூமாரிக்க அந்த அண்ணனுக்கு கொடு. சரிக்க, நான் அட்ரஸ் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்கணும், போயிட்டு ராத்திரி வரேன். ராத்திரி எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க, அங்கிருந்து பட்டாசு வெடிக்கலாம், சூப்பரா இருக்கும்ல. வா வீட்டுக்கு சின்ன பொண்ணு, அங்கெல்லாம் நான் வரல. யாங்க, உனக்கு திடீர் திடீர்னு கிறுக்கு பிடிக்கும், அதனால ஏதாவது ராக்கெட்ல என்ன சேர்த்து கெட்டி பறக்க விட்டுட்டா? செஞ்சாலும் செய்வாட்டி பயமா இருக்கு. நாமளா வரலம்மா, பூமரிய வேணா அனுப்பிடுங்க. லட்சுமிக்க, நான் அப்படி யோசிக்கவே இல்ல, நீங்களே இப்படி யோசிச்சுட்டு. ஆமா, நீ இப்ப நல்லாதான் இருப்பா. ராத்திரி என்ன நடக்கும் தெரியாது, ஒரு 7-8 மணிக்கு மேல மென்டல் ஆயிருவல்லா. செஞ்சாலும் செய்வா, மாதிரி தர சக்கரத்திலயும் வச்சு கட்டி என்ன தரையோட இழுத்துட்டு போனாலும் இழுப்பாட்டி, நான் வரல. எக்க, நல்ல நாள் அதுவும் அப்படிலாமாக்க செய்வேன், அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டேன். முடியட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். எப்படியும் வெடி மிச்சம் இருக்கும்ல, அந்த வழியா தானே போவனும். என்னைக்காவது பிடிச்சி நீங்க சொன்ன மாதிரி உங்க ஆசையை நிறைவேத்தி விட்டுருலாம். சின்ன பொண்ணு, எக்க நீங்க தானே ஆசைப்படுதிய, உங்க ஆசையை நிறைவேற்றதுக்காண்டிதாங்க சொன்னேன். லட்சுமி, அவ சும்மா சொல்லி கிடக்கா? தெரியுங்க, இவ எப்பவும் இப்படிதான விளையாடுவா. சரி, நான் அப்ப பெயிட் பரவ வரேன்னு. சரி லட்சுமி. சின்ன பொண்ணு, ஆள் கொண்டா தூக்கி உள்ள கொண்டு வச்சிருவோம், வெளியே மண்ணு பறக்கு, பாரு திறந்தே இருக்குது, எல்லா இடத்துலயும் மண்ணு விழுந்துரும். வா வா.
இந்த பிள்ளைகள எங்க போச்சு? வெடி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு உயிரெல்லாம் எடுத்துச்சு, இப்ப ஆள் விளக்கான்ல. ஏ மக்களே, சுவாணி சத்யா, வெடி வாங்கிட்டு எப்ப கொண்டாங்க? நம்ம பிடி அம்மா அவள எங்க? ஏ சுவாணி, அப்ப பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காவ? எப்ப நீ தான மக்கா கேட்டுக்கிட்டே இருந்தா, அதை வாங்கிட்டு வந்தேன். வெச்சு வெடிங்க, போங்க, பார்த்து கவனமா வெடிக்கணும்னு. மக்களே, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது மக்கா. உங்க அம்மா செஞ்சதுன்னா சாப்பிட்டு பார்த்த ஒரு கடிலே தெரிஞ்சிடும்ல. இப்ப அப்பா கண்டுபிடிச்சு சொல்லியே. ஏங்க ரொம்ப இப்படி பண்ணாதீங்கனே. ஏ ராணி, அவ்வளவு சூப்பரா செய்வல்ல ராணி. ஒண்ணு மாதிரி யாரும் செய்ய முடியாதுல்ல, அததான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணு இல்ல, தப்பா நினைச்சுக்கிடாத. இது உங்க அம்மா செஞ்சது இல்ல மக்கா, நல்ல டேஸ்டா இருக்குது. உங்க அம்மாலாம் இவ்வளவு நெய் ஊத்திலாம் செய்ய மாட்டா. நான் ஒரு நெய் தோசை போட்டுதான் ஒரு நாள் கேட்டதுக்கு ஒரு சொட்டு நெய்ய நடுவுல ஊத்திக்கிட்டு இந்தாங்க நெய் தோசைன்ட்டா. நெய்ய எங்கன்னு கேட்டதுக்கு இந்த பாருங்க, இத சுத்தி ஊத்தி இருக்கம்ல. இருக்கும். சரிமே, இப்ப கொஞ்சம் வெடி மட்டும் வெடிக்கும், பிறகு ராத்திரி தரச்சக்கரம் புஷ்வானை எல்லாம் ராத்திரி வெடிக்கலாம். சரி மக்களே, அம்மா முறுக்கு சுட்டை எடுத்துட்டா? அதான பாத்தே, முறுக்கு செய்யாம எங்க அம்மைக்கு தீபாவளியே ஓடாத. எம்மா வேற வீட்டுக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வா, எங்களுக்கு வேண்டாம். ஒவ்வொரு பிள்ளைங்க என்ன கிடைக்காம இருக்குது, இதுதான் ஏதாவது செஞ்சு கொடுத்தா இப்படிதான் கிண்டல் அடிச்சுட்டு கிடக்கும். ஒண்ணும் செஞ்சு கொடுக்க கூடாது. வாட்டி, நான் வேற வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வரேன். ஏ எல்லாரும் வெளியே வாங்க, நல்லா இருட்டியாச்சு. எப்படி கொண்டு வந்துட்டோம், வெடிக்கலாமா? அந்த பாக்ஸ் பிரி, புஷ்வானத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து வெடிப்போம்.